Hello friends, welcome to Netra's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டெம்பிள் ஸ்டைல் நோ ஆனியன் நோ கார்லிக் சாம்பார் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பருப்பு வந்து வேக வச்சுக்கிறதுக்கு போறோம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை வந்து ப்ரெஷர் குக்கர்ல ஆட் பண்ணி நல்லா வந்து கழுவிட்டு இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வேணும்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் இந்த டைமில் ஆட் பண்ணி இதை வந்து அப்படியே மூடி வச்சு 5 விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்து மேஷர் வச்சு நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வந்து மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு பெரிய பழுத்ததை களியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 5 காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம சாம்பாரில் ஆட் பண்ண போகிற காய் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய். நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமான காயோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி இந்த 3 காய் மட்டும்தான் எடுத்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், நம்ம கிள்ளி வச்ச 1 5 காஞ்ச மிளகாய், கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து 1 கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணி இது நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி வந்து இதில் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து வீட்டு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா சாம்பார் தூள் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து நம்மளுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இது நல்லா வந்து காய்கறியை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகி நல்லா வந்து காய்கறி வந்து வெந்து வரட்டும். இது அப்படியே வந்து மூடி வச்சு வேக வச்சுடலாம். 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி எடுத்துருக்கோம். அந்த தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வந்து கொதிச்சு வரட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிச்சோன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட் கிடைக்காது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் வந்து இந்த சாம்பார் ரெடி பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு தெரியாது, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஃபெஸ்டிவல் டேஸ்லேயும் வந்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.